ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரெண்டு வரை மாலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் கடகராசி கடகராசிக்கு சந்திராஷ்டமம் கிரகங்களினுடைய நிலைகள் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் ராகு சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி கும்பத்தில் சந்திரன் மீனத்தில் செவ்வாய் ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அனைவரையும் அனுசரித்து செல்வது இன்றைக்கு நல்லது இனம் புரியாத பயம் கவலை இன்றைக்கு வந்து போகலாம் அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பரணி சில அனுபவங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்வது இன்றைக்கு நல்லதை செய்யும் ரிஷவராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு பாராட்டப்படுவீர்கள் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அந்யோன்யம் அதிகரிக்கும் மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மிதுனராசி நேயர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்கள் உண்டாகும் புதிய பொலிவுடன் காணப்படுவீர்கள் கோபத்தை குறைத்து நிதானத்தோடு செயல்பட்டால் புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பிருக்கிறது மிதுனராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு லாபம் கிடைக்கின்ற நாள் திருவாதிரை உற்சாகம் பிறக்கும் புனர் பூசம் சில வாய்ப்புகள் தேடி வருகின்ற இது கரெக்ட் டைமாக தெரியுது சில வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் செயல்பாடுகளில் மாற்றம் உண்டாகும் தொழில் தொடர்பான மனக்குழப்பங்கள் குறைகின் குறைகின்ற நாளாக தெரிகிறது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் வண்டியில் செல்லும்போது பூசம் நட்சத்திரக்காரர்கள் டிரான்ஸ்வர் கிடைக்கின்ற அல்லது இன்றைக்கு இங்கேருந்து அங்கே போயிட்டு வா இங்கே வா அப்படின்னு ஒரு அழகழிக்கின்ற நாளாக தென்படுகிறது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் குழப்பங்கள் குறைகின்ற நாள் சிம்மராசினியர்களுக்கு வெளிவட்டார நபர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் உத்தியோகத்தில் சிலருக்கு திறமைக்கேற்ப உயர்வு உண்டாகும் மனைவி வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள் சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அனுகூலமான நாள் பூர நட்சத்திரம் உயர்வு உண்டாகும் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கன்னிராசி நேயர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற நாள் உங்களின் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாகத் தெரிகிறது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும் ராசி அஸ்த நட்சத்திரத்திற்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் துளாராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உங்களின் மதிப்பு மரியாதையும் உயரும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிகின்ற நாளாகத் தெரிகிறது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் துளாராசி சித்திர நட்சத்திரம் மரியாதை உயரும் சுவாதி சுபகாரியங்கள் கைகூடும் விசாகம் ஆஃபீஸில் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் விருச்சிகராசி உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகள் வந்து சேரும் மாமன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் குறைகின்ற நாள் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை இன்று வாங்குவீர்கள் மனதில் எதையும் சமாளிக்கும் திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கும் விருச்சிகராசி விசாக நட்சத்திரம் பொறுப்புகள் உயரும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கசப்புகள் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான சூழல் ஏற்படும் குழந்தைகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் காலதாமதம் நேரிடலாம் ஏதாவது குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா பே சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரம் அபிவிருத்தி உண்டாகும் தனுசு ராசி போராடும் பிரச்சினைகள் தீரும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் நிறைய தோன்றி கொண்டே இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகலாம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மகர ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதம் கொண்ட நேயர்கள் காரிய சித்தி உண்டாகும் உங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் சந்தோஷமாக இருப்பீங்க அவிட்டம் நம்பிக்கை அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மேம்படும் அரசு தொடர்பான பணிகளால் அனுகூலம் உண்டாகின்ற நாள் மறைமுக போட்டிகள் விலகும் பாகப் பிரிவினைகள் சாதகமாக முடியும் இந்த தாத்தா சொத்து பாட்டி சொத்து அப்பா சொத்துலாம் பிரிவினை ஏற்படுகின்ற நாளாக தெரிகிறது தொலைபேசி வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கு உங்களை வந்து சேரும் கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம்லாம் எண்ணங்கள் மேம்படும் சதயம் நட்சத்திரம் அனுகூலம் உண்டாகும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சியான நாள் கும்பராசின்னா ரொம்ப கும்பத்தை பார்த்து கும்பிட்றது கோயிலில் இருக்கிற கும்பத்தை பார்த்து அது மாதிரி உயர்வானவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதில் இந்த புரட்டா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியான நாளை இன்றைக்கு பெறுவீர்கள் நல்லது வந்து சேரும் மீனராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த குழப்பங்கள் மறையும் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத செய்திகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் திடீர்னு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம்னு செலவு வந்துடும் பெற்றோர்களின் ஆதரவு மனமகிழ்ச்சியை அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் நெருங்கி வரக்கூடிய நாளாக தெரிகிறது மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் மீனராசி புரட்டாதி குழப்பங்கள் மறைகின்ற நாளாக தெரிகிறது ஆன்மீகம் மற்றும் பரிகார சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம்